Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடியது class 11 government school 9 matriculation school students கான Centum channel all subjects ஓடது 4 main subjects 400 marks வந்து ஸ்கோர் பண்றது மாதிரியான schedule இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் கானது இன்னைக்கு வந்து நம்ம டே 21 21வது நாளுக்கான ஷெட்யூல் பார்க்க போறோம் ஈவினிங் 5 to 6 pm அல்லது மார்னிங் 5 to 6 am 1 hour வந்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 9ல 9.1ல ஆரஞ்சு 9.3 வரைக்கும் பிளஸ் அதுல வரக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்புறம் ஈவினிங் 6 to 6:10 pm 10 மினிட்ஸ் வந்து பிரேக் 6:10 to 7:30 pm 1 hour and 20 minutes மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கணக்கு கணிதம் அப்படின்னு சொல்லுவோம் மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸசைஸ் அதாவது பயிற்சி கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து 6.2ல இருக்கக்கூடிய எல்லா கணக்கும் பாத்துக்கோங்க பிளஸ் அங்க வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா எடுத்துக்காட்டு கணக்கு அதுக்குள்ள வரக்கூடியது நெக்ஸ்ட் 7:30 to 8 pm ஹாஃப் அன் ஹவர் வந்து டின்னர் 8 to 9 pm பிசிக்ஸ் 1 hour பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் 5 அதுல 5.5ல ஆரம்பிச்சு டாபிக் 5.5ல ஆரம்பிச்சு 5.6.4 வரைக்கும் பிளஸ் அதுல வரக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் 9 to 9:10 pm 10 மினிட்ஸ் வந்து பிரேக் 9:10 to 9:50 pm பயோபாட்டனி 40 மினிட்ஸ் பயோபாட்டனியை பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் 5th சாப்டர்ல 5.6 to 5.7 நெக்ஸ்ட் வந்து 9:50 to 10:30 pm பயோசோலஜி 40 மினிட்ஸ் பயோசோலஜியில வந்து பாத்தீங்கன்னா 6th சாப்டர் 6வது பாடத்துல டாபிக் நம்பர் 6.3 அல்லது அதே நேரத்துல 9:10 to 10:30 pm கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கணினி அறிவியல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்னா 12th சாப்டர் 12வது பாடம் 12.3ல ஆரம்பிச்சு 12.5 வரைக்கும் சோ அதோட அந்த யூனிட் முடிஞ்சிருது அந்த சாப்டர் முடிஞ்சிருது அடுத்து 13வது சாப்டர்ல டாபிக் 13.1 வரைக்கும் சோ இது வந்து 21st டேக்கான ஷெட்யூல் சோ இது வந்து ஒரு முக்கியமான ஷெட்யூல் நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ